அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 20 வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, ஆய்வக வெப்பநிலை மாளிகையில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்த காரணம் என்ன? பாதரசம் ஒரே சீராக விரிவடையக்கூடியது, ஸோ அதனால தான் ஆய்வக வெப்பநிலை மாளிகையில் பாதரசம் பயன்படுத்தப்படுகிறது. 2வது வினா, மருத்துவ வெப்பநிலை மாளிகையில் காணப்படும் சிறிய வளைவின் பயன்பாடு எது? இந்த வளைவோட பயன்பாடு என்னென்ன? பாதரச மட்டத்தின் கீழ் இறங்காமல் பாதுகாக்கிறது தான் முக்கிய பயன்பாடு. 3வது வினா, ரான்கின் வாய்ப்பாட்டை கூறுக. ரான்கின் வாய்ப்பாட்டின ஆர் ஈக்குவல் ஃபேரன்ஹீட் ப்ளஸ் 459.67. ஸோ இந்த ஃபேரன்ஹீட் வேல்யூ ப்ளஸ் 459.67 கூட்டினா ரான்கின் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த தனிச்சுழி அளவீடு முறை தேவைப்பட்டால் ரான்கின் சமன்பாட்டை பயன்படுத்தி பெறலாம். 4வது வினா, இந்தியாவில் முதல் அனல் மின் நிலையம் கல்கத்தா மின் விநியோகக் கழகத்திற்கு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுனா 1899 ஏப்ரல் 17. 5வது வினா, மின்னோட்டத்தின் எஸ்ஏலுக்கு என்ன? ஆம்பியர். மின்னூட்டத்தின் எஸ்ஏலுக்கு கூலும். 6வது வினா, மின்தடை எண்ணின் எஸ்ஏலுக்கு என்ன? மின்தடை என்னோட எஸ்ஏலுக்கு ஓம் மீட்டர். 7வது வினா, உலர் மின்கலனை உருவாக்கியவர் யார்? எய் சுகியோ. எந்த ஆண்டுனா 1887 உருவாக்கினார். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். உலர் மின்கலனை உருவாக்கியவர் எய் சுகியோ. 8வது வினா, நவீன மின்கலத்தை கண்டறிந்தவர் யார்? அலெக்சாண்ட்ரோ வோல்டோ. நவீன மின்கலத்தை கண்டறிந்தவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டோ. 9வது வினா, நிக்ரோம் உலக கலவையில் உள்ள உலோகங்கள் எவைனா நிக்கல், இரும்பு மற்றும் குரோமியம் ஆகிய கலவைகளால் தான் நிக்ரோம் அந்த உலோகக்கலவையில் உள்ளது. ஓகே, அடுத்து 10வது வினா, நவீன வகைப்பாட்டியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கார்லோஸ் லின்னேயஸ். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கார்லோஸ் லின்னேயஸ். 11வது தினம், முதன் முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டியர். முதன் முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் லூயிஸ் பாஸ்டியர். 12வது வினா, ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தவர் யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர். ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தவர் யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர். அடுத்து பாஸ்டரேஷன் என்ற பதத்தையும் கண்டறிந்தவரும் லூயிஸ் பாஸ்டியர் தான். 13வது வினா, வெப்பத்தை வெளியிடும் மாற்றங்கள் எவ்வகை மாற்றங்கள்னா வெப்ப உமிழ்வு மாற்றங்கள். 14வது வினா, வெப்பத்தை உறிஞ்சு மாற்றங்கள் எவ்வகை மாற்றங்கள்னா வெப்ப ஏற்பு மாற்றங்கள் அழைக்கப்படுகிறது. 15வது வினா, தாவர செல்லிற்கான வடிவத்தை தருவதுனா செல்லுலோஸ். 16வது தினம், தற்கொலைப்பை என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? லைசோசோம். தற்கொலைப்பை என்று அழைக்கப்படும் உறுப்பு லைசோசோம். 17வது தினம், ஒவ்வொரு நொடியும் இறக்கின்ற சிவப்பு இரத்த செல்களின் எண்ணிக்கை அதுனா 2 மில்லியன். 18வது தினம், உட்குறி இல்லாத செல் எது? இரத்த சிவப்பு செல்கள். ஸோ அதனால தான் ஈஸியாக வந்து ஆக்சிஜனை வந்து ஒவ்வொரு செல்களுக்கு ஈஸியாக கடத்துகிறது. 19வது தினம், அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் யார்? அரிஸ்டாட்டில். அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என பிரித்தவர் யார்னா அரிஸ்டாட்டில். 20வது தினம், 5 உலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் யார்? ஹாரச் விக்டேக்கர். 5 உலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் யார்னா ஹாரச் விக்டேக்கர். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 20 வினாக்கள் என்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம்.